கொரோனா தடுப்பு பணிகளுக்காக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் 1 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு தாராளமாக நிதி தருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்நிலையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சென்னை கிண்டியில் உள்ள அவரது மாளிகையில் முதலமைச்சர் நேற்று மாலை சந்தித்தார். அப்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், முதலமைச்சரின் தனி செயலாளர் உதயச்சந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது கொரோனா நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு தனது விருப்புரிமை நிதி மற்றும் தனது 1 மாத ஊதியத்தையும் சேர்த்து 1 கோடி ரூபாயை முதலமைச்சரிடம் ஆளுநர் வழங்கினார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா 2வது அலையை எதிர்கொள்ள தமிழக அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையான மக்களுக்கு உதவுவதற்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு மக்கள் தாங்களாக முன்வந்து பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மு க ஸ்டாலின், நம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் இந்த பேரிடரை வெல்வதற்கு துணையாக இருக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகள் நேற்று அமலுக்கு வந்தன. இதன்படி இன்று மாநிலம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே தடுப்பூசியை வாங்குவதற்கான உலகளாவிய டெண்டரை தமிழக அரசு கூறியுள்ளது. 3 மாதங்களுக்குள் 5 கோடி தடுப்பூசிகளை விநியோகிக்க வேண்டும் என்று இந்த டெண்டரில் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. 18 முதல் 45 வயது வரையிலான அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி போடும் வகையில் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை எடுக்கப்பட்டுள்ளது.